சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக ஆந்திர ஹைகோர்ட் தலைமை நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மூத்த வக்கீல் கே வி விஸ்வநாதன் இருவரும் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர்களில் கே வி விஸ்வநாதன் தமிழகத்தைச் சேர்ந்தவர். பொள்ளாச்சிதான் சொந்த ஊர். 57 வயதாகும் இவர் வக்கீலாக இருந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான அதிர்ஷ்டக்காரர். வக்கீல் தொழில் செய்வது என்றால் முதலில் யாராவது ஒரு சீனியரை பிடித்து அவருக்கு ஜூனியராக வேலை செய்ய வேண்டும். விஸ்வநாதனுக்கு கோயம்புத்தூர்காரரான சுப்ரீம் கோர்ட் மூத்த வக்கீல் சி எஸ் வைத்தியநாதனிடம் ஜூனியராக வேண்டும் என்கிற ஆசை. 1988 வரை இவரிடம் ஜூனியர். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் மற்றும் கீழ் கோர்ட்டுகளிலும் ஆஜராகி வழக்குகளை நடத்தினார். 1990 வரை மூத்த வக்கீல் கே கே வேணுகோபாலிடம் ஜூனியராக இருந்தார். 2009 சீனியர் வக்கீலாக சுப்ரீம் கோர்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட விஸ்வநாதன் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டராகவும் பணியாற்றினார். தன் வாத திறமையால் பல வழக்குகளில் வெற்றி கண்டவர். மிகவும் சென்சிட்டிவான வழக்குகளில் அமிகஸ் கியூரே எனப்படும் கோர்ட்டின் நண்பராக நியமிக்கப்பட்டவர். அமலாக்கத்துறை இயக்குநருக்கு மத்திய அரசு பதவி நீட்டிப்பு கொடுத்ததற்கு எதிரான வழக்கிலும் அப்படித்தான் நியமிக்கப்பட்டார். மத்திய அரசு பதவி நீட்டிப்பு அளித்தது சட்டத்திற்கு புறம்பானது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளுக்கு எதிரானது என நேர்மையாக வாதாடினார் விஸ்வநாதன். வாக்கு திறமை, மென்மையாக பேசும் திறன், மனுதாரருக்காக கடைசி வரை போராடும் குணம் என பல விஷயங்கள் இவர் மீது நீதிபதிகளுக்கு மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஹைகோர்ட் தலைமை நீதிபதிகளைத்தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமனம் செய்வார்கள். இவர்களுடன் சீனியர் வழக்கறிஞர்களை நேரடியாக நீதிபதிகளாக நியமிக்கும் பழக்கம் சில ஆண்டுகளாகத்தான் நடக்கிறது. தமிழகத்திலிருந்து இதுவரை 2 பேர் இந்திய தலைமை நீதிபதி பதவியை வகித்துள்ளனர். 1951 வரை எம் பதஞ்சலி சாஸ்திரியும், 2013 சுமார் 9 மாதங்கள் பி சதாசிவமும் தலைமை நீதிபதியாக இருந்தனர். மூன்றாவதாக கே வி விஸ்வநாதன் 2030 ஆகஸ்ட் 12 இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்பாா்.